சுறாமீன் அதோடைய நன்மை தீமைகளை பற்றி இப்போ பார்த்துருக்கோம். சுறா மீன் சாப்பிட்றதுனால என்ன வகையான நன்மைகள் நடக்கும், என்ன வகையான தீமைகள் நடக்கும், அதில் வந்து என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பதிவு பண்ணதுக்காண்டி சித்தா டாக்டர் வந்திருக்காங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. சொல்லுங்கள் டாக்டர். சுறா மீன் ஷார்க் குணம்: நல்ல சுறாமீன் கறி வாத கப தொந்தம், கிருமி நோய், குடல் விருத்தி இவைகளை நீக்கும். நீக்கும், அதான் பாயிண்ட். திருப்பி சொல்லுங்க டாக்டர். நல்ல சுறாமீன் கறியை, நல்ல சுறாமீன் கறி வாத கப தொந்தம், வாத கப தொந்தம் மூணு தான் முக்கியம், அதையுமே நீக்கிறது. கிருமி நோய், கிருமி நோய், குடல் விருத்தி, குடல் விருத்தி இவைகளை நீக்கும். குடல் விருத்தி வயிறு வீங்கிட்டு போகும், பெருசா இருக்கும். குடல் விருத்தி நோய்ங்கிறது வந்து குடலே அதோடைய அளவுல இருந்து அதிகப்பட்டு நிற்கும் அந்த இன்ச்சஸ்ல. அந்த மாதிரி நோய்களுக்கு வந்து சுறா மீன் வந்து பயங்கரமான மருந்து அப்படின்னு பதிவு பண்றாங்க. அடுத்து வேற என்ன டாக்டர்? சகல பிணிகளையும் சாந்தப்படுத்தும். சகல பிணிகளையும் சாந்தப்படுத்தும், இந்த ஒரு பாயிண்ட் போதும் நமக்கு. அந்த சுறா மீன் சாப்பிடுவா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். எல்லா வகையான நோய்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த சுறா மீனுக்கு இருக்கு. ஷார்க்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ளது இந்த சுறா மீன். நான் நோய் உள்ள மீன்களை போய் நம்ம தேடி வாங்குறதை விட நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மீன்களை வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது. உடலுக்கும் சரி, உயிருக்கும் சரி, நம்ம உடமைக்கும் சரி, நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது வந்து இந்த மீன்கள்லாம் சாப்பிட்றது. அதனால் இந்த சுறா மீனை வந்து நிறைய சாப்பிட்றது இப்போ தப்பே இல்லை. ஏன்னா வந்து கடல் புறங்களில் வாழக்கூடிய மக்கள் வந்து மீன்பிடி மீனவர்கள் வந்து அதிகமாக இந்த மீன்கள்லாம் நிறைய கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க அதிகமாக மீன் யூஸ் பண்ணுவாங்க டெய்லி. ஏன்னா விற்று விற்காமலும் இருக்க மீன்களை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. மற்ற மீன்களும் எடுக்காதீங்க, சுறா மீன்லாம் எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு நல்லது. அடுத்த சொல்லுங்க. உபயோகிக்கும் முறை: இதை பாகுபடி குழம்பிலிட்டு சமைத்து உண்பது உண்டு. இதுவும் அல்லாமல் இதனை வேக வைத்து மேற்தோல், நடுமுதுகு, முள் முதலியவற்றை நீக்கி பிசைந்து போதிய அளவு பச்சை மிளகாய், வெள்ளை பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கீரை, உப்பு, மஞ்சள் தூள் இவைகளை கூட்டி உறவாக்கி தாளிதம் செய்து பிட்டு போல் கிளறி உபயோகப்படுத்துவதும் உண்டு. இத்தகைய உணவினால் இச்செயலின் கண் கூறப்பட்டுள்ள குணங்கள் யாவும் சித்திக்கும். புட்டு செஞ்சு சாப்பிட்ருக்காங்க சுறா மீனை. சுறா புட்டுங்கிறது வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு உணவாக இருந்த நம்ம பாரத நாட்டில். இன்னைக்கு சுறா புட்டுனா என்னன்னே தெரியாது. கடைக்கு கடை வித்த காலங்கள்லாம் போயிடுச்சு. கடை கடையாக சுறா புட்டு கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுறா புட்டை இப்போ வந்து பதிவு பண்ண வேண்டிய ஒரு நிலையில் நம்ம தள்ளப்பட்டுருக்கோம். அவ்வளோ பெரிய மருத்துவம் உள்ளது. ஏன்னா இந்தியன்ஸ் வந்து அவ்வளோ வைரமாக இப்போ அந்த காலத்தில் இருக்கிற காரணம் என்னென்னா உணவு பழக்க வழக்கம் தான். உணவு பழக்க வழக்கங்களை என்றைக்கு வந்து மாறுதோ அப்போ வந்து எல்லாமே மாறிடும். அவங்க வந்து நல்ல உணவு உணவு அன்ன ஆகாரங்களை எடுத்துருக்கனால நீடித்த ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு வாழ்ந்துருக்காங்க. அன்னைக்கு இன்றைக்கி உள்ள நிலைமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக கெமிக்கல் ஃபுட்டை நம்ம எடுத்து நம்ம உடம்பை நம்ம கேடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சுறா மீன் ஒன்று வந்து எவ்வளோ பெரிய மகத்துவம் வாய்ந்ததுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க.